Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஓடிசி சேனல்ல இன்ன இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னு சொல்லலாம். எனக்குன்றதை விட பல பேருக்கு நடந்த இன்சிடென்ட்னு கூட சொல்லலாம் இத. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து செய்யலாம்னு இறங்குவோம். ஓகே, இது பண்ணுவோம், நமக்கு பிடிச்சிருக்க பேஷனா எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். பட் நம்மளை சுற்றி நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் உனக்கு பண்ணாத, இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் நீ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவேன், அப்புறம் இதெல்லாம் கேரி ஆன் பண்ணியா, அப்படியே பண்ணாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வரும், அதுக்கப்புறம் இது வருமா, இந்த மாதிரி பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தானே செய்ய முடியும். ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து எடுத்து ரன் பண்ணலாம், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். அது வந்து யார்கிட்டயாவது சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ வேணாம் அதெல்லாம் பண்ணாது, எதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் அவர்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்தோடனே நம்மளை பயமுறுத்திடுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளுக்கும் தெரிஞ்சுதான் வந்து இவ்வளோ விஷயத்தில் இறங்குவோம், ஆனால் இப்பெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்திடுவாங்க. ஓகேங்களா, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு, நம்ம ஃபேஸை காட்டுறதுக்கு, பேசுகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பயந்து நம்ம ஒரு வீடியோ போட்டாக்கா அதில் ஒரு 2 குட் கமெண்ட் அமைதி எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நம்மளை டிகிரேட் பண்ணி தான் பேசுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த 2 குட் கமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்ச மிஸ்டேக்கையும் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் மாற்றிக்கோங்க, நான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம மேலே மேலே வந்து போட்டால் அது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க, இதை நீ எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணிகிட்ருக்க போகிற, ஐயோ உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா அப்படின்வாங்க. நம்ம அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு மறுபடியும் வீடியோஸ் போட்டு அப்படி இப்படின்னு மானிட்டைசேஷன் லெவலுக்கு கொண்டு வந்தால் மறுபடியும் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, இன்னும் நீ இதுதான் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை என்ன இருக்குது, இதுக்கு நீ வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சுருந்தா கூட ஒரு நல்ல இன்கம் எடுத்துருக்கலாம். நம்ம வந்து 4 பேர் கீழே வந்து வேலை செய்யக்கூடாது, நம்ம டேலண்ட்டை நம்மளாகவே வெளில கொண்டு வரணும், அவ்வளோதான். தனியாக இருந்து இது ஏன் சேனலாக இருந்து நான் பண்ணேன், இது எப்படி இருக்குது, 4 பேர் கீழே போய் வேலை செஞ்சு நான் சம்பாரிச்சு கொண்டு வந்தேன், நல்லா தான் இருக்கும் கேட்க சம்பாரிச்சு கொண்டு வந்தேன்னும் போது, ஆனால் அது நம்மளாக பண்ணி நம்மளோட டேலண்ட்டை தனியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதில் இருக்கு நம்ம ஏர்னிங்ஸை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கலாம், அது தனி சந்தோஷம் இல்லையா, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் என்ன தான் வந்து சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து டாமினேட் பண்ணி பேசினாலும் நீங்கள் அதெல்லாம் தட்டி விட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம நல்ல லெவலில் வருவோம் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து பதிலடின்னு சொல்ல முடியாது, நம்ம அந்த பேசின வாய்க்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஏன்டா அப்படி பேசணும்னு யோசிக்க வைக்கணும் இல்லை, அதுக்கு நம்ம வந்து இல்லை ஒரு நல்ல லெவலில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ அன்றைக்கி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இந்தளவுக்கு உன்னோட பேஷனை வந்து லவ் பண்ணி நீ இந்தளவுக்கு வந்திருக்க, இந்தளவுக்கு செஞ்சுருக்க, இந்தளவுக்கு இப்போ வந்து 4 பேருக்கு நீ தெரியற அப்படின்னு வாங்க தெரியுமா, அதுதாங்க சக்ஸஸ்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டாமினேட் பண்ணி இவங்க சொல்கிறதெல்லாம் கிட்ட விட்டுருந்தான் அந்த விஷயம் நடந்திருக்குமா, கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, ஆனால் சைக்கிள் எடுக்கிறாங்க ஓட்டுறேன்னு சொல்லி, ஐயோ நீ விழுந்துருவேன்னு சொன்னால் பயமாக தான் இருக்கும், அதை தாண்டி விழுந்து வாடி ஓட்ட தானே கற்றுக்குறோம், என்றைக்கு இருந்தாலும் நம்ம நினச்ச விஷயத்த செய்ய தானே செய்கிறோம். ஸோ அப்படி தான், நான் அன்றைக்கி என்னவோ நினச்சேன், நீ விழுந்து அடிபட்டுருவேன் உனக்கு வலிக்கும் அப்படின்னு நினச்சேன்னு வந்து எல்லோரும் தான் சொல்லுவாங்க. பட் அடிபட்டு அடியெல்லாம் தாண்டி வந்தால் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்படி தான் இந்த விஷயமும். ஸோ இது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது, நம்மளுக்கு சொல்கிறாங்களா ஓகே, அதற்க குட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேடை வந்து தட்டி விட்டுருங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, பாய்.